வீடியோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு சின்ன நியூஸ் ஷேர் பண்ணிக்கணும் ஆசைப்படுறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நேத்து வந்து மதுரையில வந்து ஒரு 60 இயர்ஸ் ஓல்டு கப்புள்ஸ் வந்து டிப்ரெஷனால சூசைட் பண்ணிக்கிறாங்க. இந்த சேம் வே இன்னைக்கு மார்னிங் பாத்தீங்கன்னா சென்னையில இதே மாதிரி கப்புள்ஸ் வந்து அவங்க ஒய்ஃபை கொண்டுட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து சூசைட் பண்ணிக்கிறாரு. இதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தான், நம்ம யங்ஸ்டர்ஸ் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த லாக்டவுன் வந்து எல்லாருக்குமே ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் தான். ஆனால் நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த லாக்டவுன் வந்து ஈஸியாக ஓவர் கம் பண்ண முடியும். நமக்கான மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் நம்மளோட பேரண்ட்ஸோ நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கோ அந்த மாதிரி மென்டல் ஸ்ட்ரென்த் கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு ஹெல்ப் தேவை. நம்ம வந்து ஹெல்ப்னா எதுவும் பண்ண வேணாம். டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் அவங்கக்கிட்ட பேசலாம், அவங்களை கொஞ்சம் சேர்ஃபுல்லாக வச்சுக்கலாம், அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுக்கலாம். அந்த 10 மினிட்ஸ் பேசுறதுனால அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் கம்மியாகும், மென்டலி தே ஃபீல் சேஃப் அண்ட் செக்யூர். ஸோ வந்து யாருமே அந்த 10 மினிட்ஸ் பேசுறது கிடையாது, டெய்லி பேசுறதே கிடையாது நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட. ஸோ இதை வந்து உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன், டெய்லி வந்து அவங்கவுங்க பேரண்ட்ஸ்டையோ கிராண்ட் பேரண்ட்ஸ்டையோ ஒரு 10 மினிட்ஸ் பேசுங்க. அந்த 10 மினிட்ஸ்னால அவங்க வந்து கொஞ்சம் டிப்ரெஷன் தான், டிப்ரெஷன் கம்மியாக ஃபீல் பண்ணுவாங்க, தே ஃபீல் சேஃப் அண்ட் செக்யூர். ஸோ இந்த லாக்டவுன் வந்து சீக்கிரம் முடியும்னு வேண்டிக்கிறேன். ஸோ எல்லாரும் வீட்டில் சேஃபாக இருங்க, செக்யூர்டாக இருங்க, வெளியே எங்கேயும் போகாதீங்க. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம். பாய்.